எருமக்காலோட நல்லி சாப்பிட போறோம். ஐயோ பாருங்கடா, அப்படியே எங்க அப்பா ஒரு எருமையோட மூட்டுங்க, அங்க பாருங்க மூட்டு, இந்த எலும்பு பாருங்க எவ்வளவு பெரிய எலும்பு மட்டும் பாருங்க, தட்டுற சவுண்ட் கேக்குதா. வயநாடு இஸ் ஃபேவரேட் ஃபார் பொத்துங்க. நம்மளிப்போ இவட இப்போ ஃபஸ்ட் டைமான, நம்ம வேறு குறை ஸ்தலத்து ஞான டேஸ்ட் செய்துட்டுண்டு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படி லைட்டாக அறுக்கலாம் இந்த கறி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பேய்ச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெஃபேக்கு வந்திருக்கோம். இங்கே டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டம் வந்து சாப்பிட போகிறோம். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கல்பேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வயநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். எருமக்காலோட ஃப்ரை கிடைக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் கேரளான்னு வந்தாலே எல்லாரும் என்ன சாப்பிடுவாங்க, பீஃப் சாப்பிடுவாங்க, அப்புறமேட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவாங்க, ஃபிஷ் சாப்பிடுவாங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க. பட் ஆனால் வயநாடுன்னு வந்துட்டாலே போத்துங்கால் ஃப்ரை அப்படின்னு சொல்கிறாங்க. போத்துங்கால்னா எருமக்காலோட அந்த ஃப்ரை. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய கால் வந்து அந்த போன் மேரோட இருக்கும், மூட்டெலும்பு அதை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே அந்த போன் மேராவை எடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த கிரேவி இதெல்லாம் ரெடி பண்ணி அந்த பீசஸோடு எடுத்து அப்படியே அதை சாப்பிடுவாங்க. எருமக்காலோட நல்லி சாப்பிட போகிறோம். இது வந்து சில பேருக்கு வந்து பார்க்கும்போதே வந்து என்னடா ராம்கண்ணன் இதெல்லாம் சாப்பிட்றான்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் நான் என்னென்னா, ஆஸ் அ ஃபுட் பிளாகரா நான் ஐ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோருங்க. இவ்வளோ தூரம் வந்து டீசல் போட்டு இந்த இடத்துக்கு வந்து தேடி பிடிச்சி நான் வரேன்னா, காரணம் என்னென்னா இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், உங்களுக்கும் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் நான் பண்ணுறேன். இப்போ நம்ம போய் சாப்பிடலாம் வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். சாரி ப்ரோ, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. சாரி. இப்போ வந்து நான் வயநாட்டில் இது டிஃப்ரெண்ட்டாக நான் கேள்விப்படுறேன், இந்த போத்துங்கால்ங்கிறது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதை பற்றி என்ன சொல்லுங்க, இது இங்கே மலபாரில் ஃபேவரேட் ஃபுட். இப்போ சரி, வயநாடு இஸ் ஃபேவரேட் ஃபார் போத்துங்கால். நம்மளிப்போ இவட இப்போ ஃபஸ்ட் டைமாக, நம்ம வேறு குறை ஸ்தலத்து ஞான டேஸ்ட் செய்துட்டு, நீங்களத ஒன்று டேஸ்ட் செய்து நோக்குவோம். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட போகிறேன். ஆனால் நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், கேரளாவில் இருக்கக்கூடிய வ்ளாகர்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. மலையா இவட வயநாடு ஃபுட்டுன்னு பயங்கர இதான், ஃபேமஸான மலபாரி ஃபுட்டு. காலிக்கட் அண்ட் வயநாடு இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் ஃபுட். நான் காலிக்கட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், வயநாடு திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. ஸோ அதனால தான் நான் வந்தேன். ஸோ வயநாடு, சரிங்க, வயநாடு கிளைமேட் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. கொல்லாம் கொல்லாம் அடிமொழி. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார், தேங்க்யூ. ஸோ கைஸ், நம்ம உள்ளே உள்ளே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு அவங்களோட கிச்சனில் வந்து காமிச்சாங்க. இந்த இதுதாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குங்க, பாருங்க கைஸ். ஐயோ பாருங்கடா, அப்படியே எங்க அப்பா ஒரு எருமையோட மூட்டுங்க, இங்கே பாருங்க மூட்டு, இந்த இங்கே பாருங்க எலும்பு பாருங்க, எவ்வளோ பெரிய எலும்பு மட்டும் பாருங்க, தட்டுற சவுண்டு கேட்குதா. இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து கறி. ஓகேவா, அந்த கறி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கார்னிஷ் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஜெய்ஸ் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் நான் பண்ணணும்னு நினச்சே பார்க்கல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். எப்பா ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுப்பா பண்ணும்பாங்கிறதுனால தான், அதனால மட்டும்தான் இந்த கண்டென்ட் பார்க்குறேன். அதே கண்ணோட்டத்தோடு இந்த கண்டென்ட்டை நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு இதுலேருந்து கறியை வந்து பிச்சு சாப்பிடணும். அதுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய பீஸு, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்படி லைட்டாக அறுக்கலாம். நல்லா அப்படி வந்து அறுத்துட்டு இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த கறியும் அறுக்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த கறி அப்படியே வந்து வருது. இந்த பாருங்க, இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு. ஆஹா, நான் ஆல்ரெடி இந்த ட்ரிப்பில் வந்து சாப்பிட்டேன் இல்லையா, இந்த பீஃபு அதே டேஸ்ட் தான் இருக்குது, நல்லா வெந்துருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போன் மேரோ இருக்குல்ல, இந்த முழங்காலை வந்து வேக வைக்கிறதுக்கு, முழங்கால் இந்த கால் எந்த பார்ட்டாக இருந்தாலும் வேக வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வேகும், இல்லை சாதாரணமாக வேகாது. அதுக்கப்புறம் அதை எடுத்து வயநாட்டில் கூட ஸ்பைசஸ் நம்ம எப்படி ஒரு கறியை வேக வச்சுட்டு எடுத்து வந்து வறுப்போம், அந்த மாதிரி வறுத்து அதுக்கு மேலே டாஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வேகிறதுக்கு 6-7 மணி நேரம் ஆகுமாமா. அண்ட் பாருங்கள் கறியெலாம் எப்படி இருக்குது பாருங்கள், ஓ கறியெலாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள்.
இதானது மஜ்ஜை. ஓ மை காட், அப்படியே நல்லா கட் பண்ணி அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த எலும்பு மஜ்ஜை, இந்த எலும்பு மஜ்ஜை, அந்த கறி அப்படி ஒட்டிட்டு வருது. அந்த எலும்பு மஜ்ஜையில் ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் இல்லையம்மா, அந்த கறியோட சேர்த்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த பாட்டு இப்படி இருக்கலாம், பட் ஆனால் இப்படி திருப்பினோம்னா இந்த பக்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து சாப்பிட்லாம், ஓகேவா? ஸோ இது கூடவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு இந்த பத்திரி, இந்த பத்திரின்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ரைஸில் வந்து செய்கிறாங்க. இது இந்த கேரளா மலபார் சைடெலாம் வந்து கிடைக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த கிரேவி, இந்த கிரேவி வந்து அப்படியே ஊற்றிட்டு இந்த கறியும் கொஞ்சம் லைட்டாக புட்டுட்டு கொஞ்சம் காரம் மட்டும் காரசாரமாக இருந்தால் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஆனால் நான் இப்படி ஒரு கறியே இவ்வளோ பெருசு படா சைஸ்லாம் சாப்பிட்ணும் நினச்சி கூட பார்த்துருங்க. அப்பா வெறித்தனமாக கறி சாப்பிட்றவங்களுக்கு இது ஓகேங்க, அப்படிதான் சொல்லணும். ஆனால் இங்கே வரவங்களாம் இந்த ஒரு பிளேட் நான் சாப்பிட்றக்கு யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் இங்கே வரவங்களாம் இப்போ ஒருத்தருங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட பேசணும் பார்த்தீங்களா, ஆளுக்கு ஒரு மூட்டை வாங்கி சாப்பிட்றாங்க, இப்படி தான் சாப்பிட்றாங்களோ. நெக்ஸ்ட்டு வந்து இடியாப்பம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முக்கிட்டு இந்த கிரேவி பாருங்கள், இங்கே பாருங்க ஜெய்ஸ் இந்த கிரேவி. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேட் இருக்குது. இந்த ஆயிலெலாம் ஊற்றி அப்படியே நிரம்பி நிற்கிதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட போகிற ஒரு ஐட்டம் என்னென்னா இந்த போன் மேரோ. இந்த பாருங்கள் இந்த போன் மேரோ, இதில் அப்படியே உள்ளே விட்டு நோண்டினோம்னா இங்கே பாருங்க கொஞ்சமாக கொஞ்சமாக வருது. அதாவது என்னாச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய போன் மேரோலாம் இதில் உருகி ஊற்றிருச்சு. வருதா 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 வருதா, இந்த போன் மேரம் அப்படியே எடுத்து இங்கே வச்சுட்டு இந்த போன் மேரம் அப்படியே அந்த ரைஸ் பத்திரியோடு அப்படியே சுற்றி இதுக்கு முன்னாடி இந்த கேரளா ட்ரிப்பில் வந்து நான் பீஃப் சாப்பிட்றதுனால அதோடய போன் மேரம் வந்து நல்லா வலு வலு வலுன்னு இருக்குங்க, சாப்பிட்ணும் புலக்கணும் உள்ள ஓடிச்சு. ஆஹ் பாருங்கள் இதை பாருங்கள், ஓ மை காட், நல்ல சுடுதண்ணி குடிச்சிட்டேன் அப்படிங்கிறது கிளம்ப வேண்டியது தான். ஸோ இட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த வயநாடன் போத்துங்கால் பீஃப் லெக். இது பீஃப் லெக்ங்கிறது வந்து இது பீஃப்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 690 ரூபீஸ்ங்க, ஓகேங்களா? நைஸ் பத்திரி, அதான் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, அதை வந்து பத்திரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பத்திரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 10 ரூபா வருது, 9 பீஸ் கொடுத்துருந்தாங்க, அது ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இடியாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வந்து 1 பீஸ் 9 ரூபா, 4 பீஸ் வாங்கியிருக்கோம் 36 ரூபா. இதுதான் என்னோடய பில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 857 எல்லா ஜிஎஸ்டிலாம் சேர்த்து. இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லை இது வந்து ஒர்த்தா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணணும், ஒரு மீட்டை வந்து நல்லா பெரிய மீட்டு நான் சாப்பிட்றணும், நல்ல மஜ்ஜையோடு சாப்பிட்ணும், இந்த மாதிரி புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வயநாடு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இதோட அட்ரஸ் அண்ட் லிங்க்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு 4 பேர் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம், ஒரு 4 பேர் சாப்பிடுங்க. எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தர் வந்து இருந்தார், இந்த கேஜிஎஃப்ல வேலை செய்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக் அவுட் அப்படி, நான் எப்படா இந்த கால் முடிய போகுதுன்னு நினச்சேன். ரகு ப்ரோ இருந்தார், வில்லேஜ் டேட்டா பேஸ் ரகு ப்ரோ இருந்தார். அவங்க எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டதுனால அந்த 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 லெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் முடிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணுங்கிறக்காக டேஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். நான் இந்த வீடியோ பற்றின எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் எனக்கு கீழே போடுங்க, நான் அவங்க படிக்கிற ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கிறக்காக ட்ரை பண்ண தான். இதில் வந்து ஒரு ஹேட்ரட்டை வந்து பரப்ப வேணாம், நீ இது போய் சாப்பிட்ற அது போய் சாப்பிட்ற. ஏன்னா நம்ம ஊரில் நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம அந்த சைடில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, நான் இப்படி சொன்னாலுமே நிறைய பேர் கீழே வந்து ஏன் ப்ரோ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு தோன்றது நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வரும். அவங்ககிட்டலாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், அப்படி எனக்கு தோன்ற அளவுக்கு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுனால தான் நான் சொல்கிறேன்.
ஓகேங்களா? ஸோ தோணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சொல்லாமல் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எங்கே இருந்தாலும் நான் தூக்கிட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வேறு என்ன ட்ரை பண்ணலாங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வித் ரகு ப்ரோ அண்ட் ராம் கண்ணன், பாய்.